உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி பார்க்க போறோம். ஆன்லைன்ல இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிறது ஒன்னு வந்து ஓலா பிசினஸ், இன்னொன்னு வந்து ஊபர். இந்த மாதிரியான விஷயங்கள் டாக்ஸியை பேஸ் பண்ணி இருக்கு. இப்போ இந்த பைக் டாக்ஸி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா ஒரு 6 மாசமா போயிட்டு இருக்குங்க. நல்ல ஒரு ட்ரெண்டிங் பேஸ்டு பிசினஸ், இதுக்கு வந்து ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி இதுக்கு நீங்க செலவு பண்ண வேண்டியது எல்லாமே உங்களுடைய பைக்கை மட்டும் தான். உங்ககிட்ட ஒரு பைக் இருக்கு அப்படின்னா எமர்ஜென்சில எங்கேயாவது போய் ஜாயின் பண்ணணும், இமீடியா எனக்கு ஒரு ஜாப் வேணும் தராங்க நிறைய விதமான கம்பெனிஸ். இப்போ இதை யார் யாரெல்லாம் ப்ரொவைட் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீரும் ரைடர்ஸ், ராபிடோ, ஓலா, ஊபர், இவங்க எல்லாமே வந்து இந்த பைக் டாக்ஸிக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இது மூலமா நிறைய பேர் ஜாயினும் பண்ணிருக்காங்க. இப்போ இதன் மூலமா வந்து அப்படி என்ன ஆன் பண்ண முடியும், சோ அப்புறம் என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணணும், அப்புறம் இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு வேற என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க கேட்கறாங்க அப்படின்ற ஒரு க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நீங்க ஃப்ரேம் பண்ணி நேரம் வச்சிருப்பீங்க. சோ உங்களுக்கான ஆன்சர்ஸ், ஃபர்ஸ்ட் இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஒரு 1000 ரூபாய் அப்படின்ற விஷயம் கேட்கறாங்க. சோ இதுக்கு நீங்க எங்க போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் vroomriders.com. சோ இத பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன். அதுக்கான லிங்க்ஸ் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், அங்க செக் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா ரைடர்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க போய் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் உங்களுடைய ஸ்மார்ட் போன் நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரிஜிஸ்டர்ட் ஆயிடும். ஒன்ஸ் வந்து நீங்க எலிஜிபிள் கிரைடீரியாக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா டைரக்டா அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணி ஒரு 2 ஹவர் ப்ரொசீஜர்ல உங்களை என்ரோல்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஒன்ஸ் நீங்க என்ரோல்மெண்ட் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய ஃபர்தர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கிளாரிபிகேஷன் பண்ணிட்டு உங்களை அதில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. எதுக்காக 1000 ரூபாய் கேட்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு ரீஃபண்டபிள் அமௌண்ட். ஸோ நீங்க எந்த விதமான ஒரு ரைடர் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போனாலும் ஜாபுக்கு போனாலும் கண்டிப்பா வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ரீஃபண்டபிளா கேட்பாங்க. என்ன பர்பஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய கம்பெனி டிஷர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, ஒரு கேப் வந்து கொடுக்குறாங்க, அதே மாதிரி ஒரு மொபைல்கான சார்ஜர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க, ஒரு ஹெல்மெட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக மட்டும்தான் வந்து 1000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. ஒன்ஸ் இந்த ஜாபை விட்டு நீங்க குவிட் பண்ணி போறீங்க அப்படின்னா இந்த ஒரு 1000 ரூபாய் எதுக்காக அவங்க நமக்கு திருப்பி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம ஸ்டார்டிங்ல இந்த டிஷர்ட் ஹெல்மெட்லாம் கொடுத்தாங்க இல்லையா, ஒன்ஸ் அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணும்பொழுது நம்மளுடைய ரீஃபண்டபிள் அமௌண்ட் 1000 ரூபாவை நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பிசினஸ் ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்கு அவங்க என்ன மாதிரியான டாக்குமெண்ட் கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு 2-வீலர் இருக்கணும், அந்த 2-வீலருக்கு லைசன்ஸ் இருக்கணும், லைசன்ஸ் மட்டும் இல்லாம ஆர்சி புக் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு இன்சூரன்ஸ் சர்டிபிகேட் நீங்க ப்ரொவைட் பண்ணணும், உங்ககிட்ட ஒரு ஆதார் கார்டு, கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் கேட்கறாங்க, அதே மாதிரி ஒரு பேங்க் அக்கௌண்ட், மேபி அது வந்து உங்களுடைய பாஸ்புக் ஜெராக்ஸா இருக்கலாம், இல்ல உங்ககிட்ட செக் லீஃப் ஆர் சம் அதர் திங் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது இருந்தா கூட நீங்க தாராளமா அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம். இந்த ஒரு டாக்குமெண்ட் இருந்தாலே போதும் அவங்க கிட்ட வந்து நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இதுல வரக்கூடிய ப்ராஃபிட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க வந்து பார்ட் டைம்லயே ஒர்க் பண்ணிக்கலாம், ஃபுல் டைமாவும் இதுல ஒர்க் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பார்ட் டைமா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா மினிமமா 5000 ரூபீஸ்ல இருந்தா மோர் தென் 20,000 ரூபீஸ் வரைக்கும் உங்களால வந்து இந்த ஒரு பைக் ரைடர் ஜாப் மூலமா ஆன் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நான் ஃபுல் டைமாவே ஒர்க் பண்றேன் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா தாராளமா நீங்க பண்ணலாம். உங்களுக்கான ஆர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மோர் தென் 15,000 இருந்து ஒரு 30,000-35,000 ரூபீஸ் வரைக்கும் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், அதாவது பிக்கப் பண்ணணும், டிராப் பண்ணணும், இதுதான் இதோடைய கான்செப்ட். ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பேமெண்ட் உங்களுக்கு எப்படி பே பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் 3வது வாரத்துல உங்களுடைய பேமெண்ட் வந்து உங்களுடைய டைரக்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணிடுறாங்க. அண்ட் பெட்ரோல் நீங்க யூஸ் பண்றீங்க இல்லையா அதை வந்து அவங்களுடைய பர்டிகுலர் பர்சன்ஸ் வந்து டைரக்டா உங்களை காண்டாக்ட் பண்ணி அங்க வந்து அவங்க உங்களுடைய பெட்ரோல் அலவன்ஸ் எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கீங்க அப்படிங்கறத செக் பண்ணி அவங்க வந்து பே பண்ணிடுறாங்க. இப்போ இந்த பர்டிகுலர் வீரூம் ரைடர்ஸ் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வச்சு அவங்க அக்சஸ் பண்றாங்க, அவங்க கம்பெனியை ரன் பண்றாங்க அப்படின்னா எப்பவும் போல அவங்க ஒரு பர்டிகுலர் வீரூம் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்காங்க. அந்த வீரூம் ரைடர் அப்ளிகேஷன் மூலமா தான் நீங்க இத்தனை விஷயங்களையும் பண்ணிக்க போறீங்க. ஸோ இதுல ஒரு நல்ல ஆர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ இதை பத்தி இன்னும் அதிகமான விஷயங்கள் அவங்களுடைய வெப்சைட் கீழ லிங்க் கொடுக்குறேன், அங்க போய் செக் பண்ணிக்கோங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ பிசினஸ் சார்ந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எஃபெக்டிவ் பிசினஸ் யூடியூப் சேனல்ல ஒரு கிவ்வே போயிட்டு இருக்கு. ஸோ இதில் எப்படி நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய சேனல் கீழே ரெட் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான், நியூ ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிறது வரும், இதெல்லாம் பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனல்ல போடக்கூடிய ஏதாவது ஒரு வீடியோ உங்களுடைய சோஷியல் மீடியா ப்ரொஃபைல எங்கேயோ ஷேர் பண்ணீங்க அப்படின்னா போதுமானது. வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம கமெண்ட்டுக்கு டன் அப்படிங்கிற
அப்படிங்கிறத போட்டுருங்க. ஸோ இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா 500 ரூபீஸ் மதிப்புள்ள அமேசான்லேருந்து ஏதாவது ஒரு டிஷர்ட் உங்களுக்கு 5 நபர்களுக்கு ஒன்ஸ் நம்ம சேனல் 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகும் பொழுது உங்களுக்கு நான் உங்களுக்கு தரப்போறேன். ஸோ அவ்வளோதாங்க, கலந்துக்கங்க. நீங்களும் அடுத்த வின்னராக இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டர் சைனிங் ஆஃப் விஜய் பாபா. சி யூ, ஹாவ் அ நைஸ் டே.